நாலரை மணிக்கு தான் இங்க ரிலீஸ் ஆகுது சர்தாரும் ஃப்ரெண்ட்ஸும். அப்படின்னா அப்ப இங்கேயும் அதே தான் ரிலீஸ் ஆகும், 5 மணி ஷோ வந்துரும். அதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைன். இல்ல யூசுவலா அப்படிதானே இருக்கும், லைக் அங்க என்ன டைம்க்கு ஆகுதோ அதே டைம்க்கு தான் இங்கேயும் வரும். 90% ஆமா இல்ல இருக்கும். சில டைம்ல வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் ஆயிடும் லைக் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி. அப்படி ஒண்ணா வந்தா எனக்கு தெரிஞ்சு சர்தார் ஃபர்ஸ்ட் பாக்குறது பெட்டர். என்னன்னா அதுல ஏதாவது ட்விஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு ட்விஸ்ட் காமெடி தானே, செகண்ட் ஷோ கூட பாத்துக்கலாம். சர்தார் ஏதாவது எப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல ஒரே நாள்ல 4 மணி ஷோ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எதை பாக்கணும்னு ஒரு குழப்பம் வரும்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி சர்தார் பாக்கலாம், ஏன்னா ரெண்டு காரத்திங்கிறாங்க, சில பல ட்விஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு சீன் இருக்கும், அதை கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவாங்க. கிறிஸ்டோபர் முதல் ரிவியூ போட்டுருவாரு, அது அக்கிப்புன்னு போட்டாரு பாக்குற மனசே போயிடும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் சர்தார் பாத்துட்டா பிரின்ஸ் எப்படி சிவகார்த்தி படம் எல்லாம் கண்டிப்பா தியேட்டர்லாம் பாப்பேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி, பட் படம் அந்த மாதிரி இருக்காதுன்னு தான் கேள்விப்பட்டது. நாளைக்கு வர ட்ரைலர் காட்டி ப்ரோ சொல்லியிருக்காரு, நாளைக்கு வர ட்ரைலர் வந்து ஹைப் ஏத்துன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் ட்ரெய்லரே வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்து இந்த படத்தை பத்திய கணிப்பை வந்து அப்படியே மாத்துட்டு இருக்காங்க. பாப்போம் கார்த்திபுரம் அதான் சொன்னாரு, எனக்கு கார்த்தி விட்டு கொடுக்காம பேசணும்னு இருக்கா பேசிட்டு. இல்ல இல்ல அவங்க சொல்லுங்க, இல்ல இல்ல நான் சொல்ல அவங்க சொன்னாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன டீசர் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அவங்க டீம்ல ரொம்ப முக்கியமான ப்ரொடியூசர் கூடியது ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது டீசர் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு பார்க்கும்போது கோபுரா மாதிரியே ஞாபகம் வச்சிருந்தாங்க. ட்ரெய்லர் பாரு கண்டிப்பா அது வராது என்னென்ன இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தாலும் ஓரமணிக்கு வச்சு செக் பண்றாங்க. இவங்க இனிமே ஒட்டுதாடியும் மூஞ்சில வந்து இந்த மேக்கப்பையும் போட்டு போனா இல்ல சர்தாரை பொறுத்த வரைக்கும் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் 80s ஸ்போர்ட்ஸ் 90s ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும் தோணுது. அந்த கெட்டப் சேஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் இல்ல, அது கேட்டேன் அந்த கெட்டப் சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வரானா, வெறும் அவர் சொன்னது 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் வருன்னாரு அந்த கெட்டப்லாம். அந்த படமே அது கிடையாது, அதுதான் கார்த்தி பயமா இருக்கு. ஒட்டுமொத்த படத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்ம நிறைய விக்ரம் படம் பார்த்து கொஞ்சம் லைட் அந்த இருமுகன் இது கோப்ரா அது இதுன்னு இதுல நிறைய நம்ம அனுபவிச்சு வாங்காயிட்டோமா. அதுவும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் அது இதுன்ற மாதிரி சொன்னாலே நமக்கு 2017 காலகட்டங்கள்ல இருந்தே கொஞ்சம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இல்ல ப்ரோ அதான் நான் கேட்டேன், அவங்க ட்ரெய்லர் இன்னும் செகண்ட் கார்த்தி காட்டவே இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல. செகண்ட் கார்த்தி தான் மெயினே படத்துல, இந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் கண்டிப்பா அந்த உனக்கு நீ என்ன உனக்கு நீ நினைக்கிறியோ அது எல்லாமே மாறிடும், பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லு. ஆனா அடிப்படையா மித்திரனோட போன ரெண்டு படம் இதுமே ட்ரெய்லருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஹீரோ ட்ரெய்லர் சூப்பரா இருக்கும், இதுவும் நல்லா இருந்துச்சு, இரும்பு திரையோட ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் யா இந்த பிரின்ஸ் ட்ரெய்லருக்கு வந்து ஒன்றும் பெருசாக இது இல்லைன்ற மாதிரி ஐ மீன் நான் நினச்சேன் பார்த்து முடிச்சுட்டு, ஓ சரி எல்லாரும் புகழ்வாங்க செம்மையாக இருக்கும் போல நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு, பட் எல்லாரும் ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருந்துச்சுல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ். இல்லை நான் வந்து இந்த பிரின்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னேன், அதாவது ஜாதிரத்தினர் படமே வந்து நம்ம அந்த டைமிங் காமெடி தான், படத்தோட பார்த்தா தான் பிடிக்குமே, ட்ரெய்லர் பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜா தெரியும். இந்த படமே நான் சொல்றேன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிருப்பாங்க, ஏன்னா வந்து அதெல்லாம் அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைமிங் காமெடி தான் அந்த டேரக்டரோட ஸ்பெஷல்ல கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். நம்ம ஜாதிரத்தினால் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், தெலுங்குலயே பார்க்கும்போது சப்டேட்ல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட ஸ்பெஷல் வந்து டைமிங் காமெடி அந்த சுச்சுவேஷன் காமெடி தான். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் பாக்க. அதனால வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து காலைல 4 மணி சர்தார் பார்த்துட்டு அப்படியே ஒரு 8 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிட வேண்டியதான். நடந்து போற வாசல் தான் எனக்கு தியேட்டர் இருக்கு.
அதனால வந்து நான் 8 மணி 7 மணிக்குள்ள படம் போட்டாங்கன்னா அது போயிருவேன். ஏன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்கே கிடையாது. அதனால நான் 4 மணி ஷோ எதிர்பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் 4 மணி ஷோ பார்த்துட்டு அடுத்த 7 மணி ஷோ பார்த்துட்டு அப்படியே 10 மணிக்கு 10 ஆஃபீஸ் போயிருவேன். அதுக்கு மேல சொன்னி கண்டிப்பா எந்த படம் பார்க்க மாட்டேன், நைட் ஷோ தான். அதேதான் இங்கேயும். கார்த்தி அண்ணா இது நீங்க பாத்தீங்களா ஜாதிரத்னால நீங்க பாத்தீங்களா? நான் பாதி பார்த்த ப்ரோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல, புரியல ஒண்ணுமே அந்த படம். முதல்ல அது தியேட்டர் படம், அதுவும் நிறைய பேர் ஓடிடியில் பார்த்து டாக்டர் மாதிரி தான், டாக்டர் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்ன சிரிப்பே வரல, யார் சிரிச்சிங்க சிரிச்சிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு. அது ஒரு ப்ராப்பர் தியேட்டர் படம் அது. ஆனா கார்த்திக் அண்ணா, சிவகார்த்திகேயன் ராம்காம் பண்றதா கொஞ்சம் சேஃபர் சைடு இப்போதைக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் முன்னாடி ட்ரை பண்ணப்ப எல்லாம் அதெல்லாம் சொதப்பதா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அவர் இந்த மாதிரி ராம் காம்ல அப்படியே சேஃபா டிராவல் பண்றது அவர் கரியருக்குமே. எனக்கு டாக்டர் அவ்வளோக்கா சீரியஸா தோணல, அது ஒரு கோலமாவு கோகிலா எப்படி அது மாதிரி ஒரு டார்க் காமெடி அந்த மாதிரி தான் எனக்கு அது பட்டுச்சு. அதுவும் அதுவும் இல்லாம நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் டாக்டர் மூவியை பார்த்தேன். மேபி எனக்கு அது எல்லாரும் பேசி பேசி அவ்வளோக்கா அதை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு கூட எனக்கு தோணுது. அவ்வளோ நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னுலாம் சொன்னனால ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனால அவ்வளோக்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணேன். பட் டோன் ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, லைக் என்டர்டெய்னிங்காக ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு மூவி. லைக் எல்லாமே ஒரு காம்போவா இமோஷனல் ஃபேமிலி காமெடி டிராமா அந்த மாதிரி ஒரு. சரி அப்ப அவர் எப்பதான் பண்றது? இப்ப வந்து 11 வருஷம் ஆச்சு சிவகார்த்திகேயன் வந்து, இப்பயே 38 வயசா 39 38 வயசு ஆச்சு. விஜய் சாருமே ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி காமெடி அந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானே திருப்பாச்சி கில்லி எல்லாம் அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் அந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் மசாலா டைப் மூவிஸ் எல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. கில்லி பண்ணும்போது விஜய்க்கு என்ன ஏஜ் இருக்கும்? 30 32 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த மாவீரன் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் மாதிரியும் கொஞ்சம் முயற்சி பண்றாரு. அடுத்து அயலான் மிகப்பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதனால அவர் நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்தி மாறி மாறி எல்லா வெரைட்டியும் நடுவுல அவங்க நீங்க உங்களோட எதிர்பார்ப்பையும் தீர்த்துக்கிற மாதிரி அப்பப்ப டானு இப்ப பிரின்ஸ் அப்படி பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால கரெக்டான ரூட்ல தான் போறாரு அவரு. கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அதான் நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துலதான் கொஞ்சம் ஃப்ளாப் ஆனாரு. அவர் நிறைய மூவிஸ் எல்லாம் கமிட் பண்ணி கொஞ்சம் அவர் மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய ஃப்ளாப் பார்த்து பார்த்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு போச்சு. அந்த ஒரு ஜர்னல்ல பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் சார் வந்து கொஞ்சம் கரெக்டா ஸ்டெடியா தான் போற மாதிரி தான் தோணுது. ஆனா இன்னொன்னு இல்ல, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. காமெடி படமோ இல்ல ஒரு நான் ஆக்ஷன் படம் வந்து இங்க பெருசா வசூல் பண்ணதுக்கான ஒரு வரலாறு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எப்பவுமே. இங்க ஒரு இன்னொன்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைக்கிற மரியாதையும் ஒரு காமெடி பண்ற ஹீரோக்கோ இல்ல ஒரு இது பண்றவங்களுக்கோ எப்பவுமே கிடைக்காதான். டைரக்டருக்கும் அதே மாதிரிதான். ஸோ ஒரு திருச்சி டெம்பளம் மாதிரி ஒரு படமோ இல்ல டான் மாதிரி ஒரு படமோ ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்றதே கொஞ்சம் டவுட் தான். இப்ப டானே பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிற டான் மாதிரி. ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா அவரே அடுத்த ஆக்ஷனுக்கு தான் போக நினைப்பாரு. இரும்பு தெரியும் மாதிரி ஒரு படம் பண்ண டைரக்டரும் மித்திரம் அடுத்த படம் வந்து ஃபுல் ஆக்ஷனா தான் இறங்க பாப்பாங்க. சோ இதை நோக்கிதான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அது ஒரு மித்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த அஜித் சார் விஜய் சார் மூவிஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓப்பனிங் எல்லாம் பார்த்து மாஸ் ஆக்ஷன் மூவிஸ் அது மட்டும் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும்னு நம்மளாம நினைக்கிறோம்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து இங்க வந்து தேன்பாளையம் இருந்தாதான் பொழைக்க முடியும், ஃபெயில் எவ்வளவு ஃபெயிலியர் இருந்தாலும் பொழைக்க முடியும். இன்னைக்கு வந்து காரணமே இல்ல இவங்க வாரிசு துணிவுன்னு போட்டாதான் 1000 லைக்கே போடுறாங்க. நம்ம வேற ஏதாவது ட்யூட் போட்டோம்னா 5 லைக்கு 10 லைக்கு தான் போடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து சும்மா பேசுறாங்க, ஏன் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறீங்க, விஜய் வச்சு படம் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்க.
கடைசியா அஜித்தும் விஜயும் வேற படமே இது பண்ணல, எல்லாருமே இந்த மாஸ் படங்கள் கூட தான் பண்றாங்க. அதை தாண்டி ஒரு ஒரு லவ் படமோ இல்ல ஒரு இந்த படமோ வந்து இல்ல ஒரு வேற ஜானர்ல இருக்கிற படமோ ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இதுல கிடைக்கல. இப்ப நீங்க இப்ப இல்லே வந்து அப்டேட் எப்போறேன்னு கேக்குறீங்க தவிர வாரிசு அப்டேட் எப்போறேன்னு யாருமே கேக்குறது இல்ல. விஜய் ஃபேன் விஜய் பாக்கணும் ஆசை இருக்குல்ல அதான் யாரு இப்ப லவர் பாயா திரும்ப பாக்க ஏன்னா காசா இருக்கு எனக்கு எல்லாம் விஜய் வந்து லவர் பாயா பாக்கணும் அதனால ஏகன் படம் மாதிரி கொஞ்சம் நல்ல கதையோட சேர்ந்து ஏகன் படம் மாதிரி காமெடி ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணும் எனக்கு. இன்ன வரைக்குமே தோணும் என்னையா எப்ப பார்த்தாலும் ஆக்சன் சலிச்சு போச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரிப்பீட்டடா சலிச்சு போச்சு. அது காமெடி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா பிளாப் தான் ஆகும் எனக்கு நல்லா தெரியும். பிளாப் தான் ஒருத்தனுக்காக அப்படி எடுக்க முடியாது. இல்லப்பா இந்த பிரகாஷ் ஓவர் ஆபீசர் அஜித் ஃபேன் விஜய் ஃபேனுக்கு ஸ்பீக்கர் கொடு. இல்ல பிரகாஷ் கருத்தும் இல்ல கார்த்திகனா அது வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா எங்க பாட்டி வந்து ரொம்ப தீவிர விஜய் ஃபேன். அவங்க எல்லா விஜய் ஃபேன் விஜய் படமும் தியேட்டர் போய் தான் பாப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எல்லா படமும் நான் தான் கூட்டிட்டு போவாங்க விஜய் படம் பாக்குறதுக்கு. மத்த எந்த படத்துக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. நண்பன் படம் பார்க்க போனப்போ சத்தியமா அவங்க கடுப்பே ஆயிட்டாங்க. படம் முடிச்சு வெளியே வரும்போது என்ன ஒரு ஃபைட் இல்ல ஒரு இது இல்ல ஆக்ஷன் இல்ல இதெல்லாம் ஒரு விஜய் படமான்ற மாதிரி என்ன திட்டிட்டு இருந்தாங்க. பேசிக்கா விஜய் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதே அந்த மாதிரி டான்ஸர் ஃபைட் அந்த மாதிரி தான் விஜய். இல்ல இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நண்பன்ல நானும் தியேட்டர்ல பாத்திருக்கேன். நண்பன் எனக்கு பிடிச்ச 3 Idiots படம், 3 Idiots ரொம்ப பிடிச்ச படம். நண்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனா தியேட்டர்ல என் கூட வந்து விஜய் பேசி கிளைமேக்ஸ் திட்டினாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஸ்ரீகாந்த் பண்ற வேலைக்கு திட்டிட்டு இருந்தாங்க. அதாவது படத்தோட கான்செப்ட மறந்துடுறாங்க. தலைவன் அவங்க எதிர்பார்க்கறது வேறையா இருக்கும். நண்பன் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் தியேட்டர்ல அனுபவிச்சிருக்கேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தேர்ந்து ஃபேன்ஸ் வந்துட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்றது சரிதான். பட் காமன் ஆடியன்ஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மிக்சடான எல்லாமே கலந்த ஒரு இதான பேக்கேஜ் ஆன எதிர்பார்க்கற ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இல்ல. ஆனா நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப சமீபமான ஒரு டைம்ஸ் எல்லாம் பாருங்களேன் எல்லா விஜய் படங்களுமே குறைந்தபட்சம் எல்லா ஒரு பீஸ்ட் நீங்களா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் திருப்திப்படுத்தி இப்போ ஒரு கலெக்ஷன் பெருசா வருது அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்காம வராது. அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இந்த அட்லி படங்கள் பண்ணாருல்ல அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதுதான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. இன்னொன்னு நீங்க சொல்ற ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நம்மள மாதிரி வார வாரம் போய் எல்லா படத்தையும் பாக்குறது கிடையாது. அவங்க பாக்குறது எல்லாமே வந்து ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் அந்த மாதிரி வந்தா மட்டும் அவங்க தியேட்டருக்கே போவாங்க. விஜய் மூவி கண்டிப்பா பாப்பாங்க. அதான் சொல்றேன் ரஜினி மூவி விஜய் மூவி அஜித் மூவி மட்டும் தான் பாக்குறாங்கன்றப்போ அவங்களுக்கு அதுல எனக்கு ஆக்ஷன் இந்த மாதிரி காமெடி ஃபைட் பாட்டு இது இருந்துச்சா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க. இந்த லவ்வோ இல்ல இதுவோ பெருசா இங்க இங்க பெருசா டிராமாவோ இங்க பெருசா அவங்களை ஈர்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிவா சிறுத்த சிவா வந்ததுக்கு அப்புறம் தான் அஜித்தே அந்த ரூட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜென்ரலா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அஜித் படத்துக்கு போனா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இதுவே இருக்காது. ஆனா இப்ப வந்து இவர் சிவா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சிவாவோட மெயின் இதுவே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தான், பேசே ஆக்ஷன் தான். ரஜினி சாருக்கு வர்ற டிஃபிகல்ட்டி அதான் அவர் வயசை தாண்டி அவருக்கு வந்து அந்த கமர்ஷியல் மசாலா பண்ண வேண்டிய அவசியம் வர்றதுக்கான ரீசனே இந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் தானே. இவங்க அப்படியே டியூன் பண்ணிட்டு இவ்வளவு வருஷமா கொண்டு வந்ததுனால தானே ரஜினி சாருக்கு இவ்வளவு உடம்பு சரியில்லாம ஆயும் அவர் அந்த மாதிரி மூவிஸ் இல்ல அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பாட்டுல ஒரு மூவிஸ் எல்லாம் ட்ரை பண்ண 100 crore சம்பளம் கிடைக்கிறதுக்கும் அதான் காரணம். அதனால பண்ணிடுவாங்க. ஆமா பண்ணிடுவாங்க. பட் அவங்களால வெரைட்டியா திங்க் பண்ண முடிய மாட்டேங்குதுல்ல. ரஜினியோட மீட்டர்ல தள்ளி போய் தானே பண்ணாரு அதெல்லாம் யாரு பாத்தீங்க
அது தமிழ் ஆடியன்ஸும் மலையாளம் ஆடியன்ஸும் வேற வேறையா திங்க் பண்ணுவாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ரெண்டு சைட்லயும் நான் பார்த்ததுனால சொல்றேன். மலையாளம் ஆடியன்ஸ் ரொம்ப இமோஷன், அதாவது அதை ஊர்ந்து கவனிப்பாங்க. அது சின்ன ஒரு டிராப் கண்ணீர் வந்தாலே அவங்க இமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. பட் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா கத்தி கூச்ச போட்டாதான் அவங்களுக்கு அது இமோஷனலா. இன்னைக்கு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து பெருசா வந்து மாஸ் எதிர்பார்த்தா வராங்க, மாஸ் ஆடியன்ஸ் தான் வராங்க, யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ஈர்க்கணும்னா ஆக்ஷன் படம், மாஸ் படம் தான். மாஸ் படம் நடிச்சா மட்டும்தான் ஹீரோக்கு வேல்யூ, அவ்வளவுதான். நீங்க வந்து என்னதான் பண்ணாலும் படம் நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் யாரும் பாக்கத்தீங்க ஆள் இல்ல. ஆனா கார்த்தி விக்ரம் படம் வந்து ஆக்ஷன் படம் தான், விக்ரம் எல்லாம் வந்து குடும்ப குடும்பமா தான் வந்து பார்த்தாங்க. நான் நினைக்கிறது இப்ப என்னன்னா ஆமா அதான் உண்மைதான், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கே ஆக்ஷன் படம் தான் பிடிக்குது இப்ப. பட் ரிபீட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கு எனக்கு தோணுது அதுனால படம் நல்லா தான் வந்துருவாங்க, படம் நல்லா தான் வந்துருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க, ரிபீட்டட் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் எனக்கு வர மாதிரி எனக்கு தோணுது. இப்ப பொன்னியின் செல்வனே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு மூணு வாட்டி பார்த்தாச்சு, விக்ரமும் நான் ரெண்டு வாட்டி என்னமோ பார்த்தேன். லைக் நமக்கு பிடிச்சிருந்தா ரிபீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வர்றாங்க, அதுவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணுது. பட் நீங்க சொல்ற ரிபீட் ஆடியன்ஸும் ஆக்சுவல் படத்தை பார்க்க தான் விரும்புவாங்க, ஒரு கூஸ் பம் மொமெண்ட்டுக்காக தான் திருப்பி ரெண்டாவது வாட்டி போவாங்க தியேட்டருக்கு. கண்டிப்பா தியேட்டருக்கு அந்த கூஸ் பம் மொமெண்ட்டா ஒரு ஒரு லவ் சீன் கொடுக்கறத விட 100 மடங்கு அதிகமா கொடுக்கும். இட்ஸ் 5:02 AM ஆக்சன் சீன் கண்டிப்பா, அது நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் பாக்குறதுக்காக தான போறோம். எஸ்பெஷியலி விஷுவல்ஸ்க்காக மட்டுமே பொன்னியின் செல்வன் லைக் 3 டைம்ஸ் லைக் நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் நான் போனேன் அது பாக்குறவங்களுக்காக மட்டுமே. மற்றபடி அந்த ஸ்டோரி அதெல்லாம் நமக்கு புரிஞ்சாலுமே அந்த இதை பாக்குறதுக்காக தான். மற்றபடி வேற மூவிஸ் எல்லாம் நம்ம அப்படி ரிப்பீட்டா போய் பாக்குறது இல்லை.